Panda. I got broads in Atlanta. Sister told me in the family. Credit cards and scams. Hitting the licks in the van. Legacies. Hey hello guys, welcome back to Gaming with Gaffur channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க, ரொம்பவே சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான செம்மையான ஒரு கண்டென்ட்ல வந்திருக்கோம். ஸோ என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான சும்மா ஒரு டியோ வர்சஸ் டியோ ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் தான். ஸோ ஒரு செம்மையான ரூம் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூம் மேட்ச் தான் வந்து பார்த்துக்கிட்டு ஓகேவா. ஸோ செம்மையான ரூம் மேட்ச் இருக்க போது ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. பெரிய வீடியோ பெருசாக இருக்குது, ஸோ இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறைஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டியது பாருங்க, என்னங்க என்னென்ன சொல்ல வேண்டியது பாருங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹிட்டம் இல்லாமல் மாதிரி சொல்ல வேண்டியதான், என்னென்ன சொல்ல வேண்டியது பாருங்க. சரி ஓகே. ஸோ கண்ணனுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் டெசர்ட்டிக்கலை வச்சுட்டு எல்லாருமே நாலு பேருமே டெசர்ட்டிக்கில் போட்டு போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வேறு க்ளூவலில் பக் ஆன மாதிரி ஸ்டெக் ஆகிட்டு வெளியே வந்தாச்சுடா டா டடா டாடா. ஸோ ஓகே, வெளியே வந்துட்டு அடி வேறு மாதிரி ஹிட்டு என்னன்னா ஏ ஃப்ரீ ஃபயருக்காக என்னென்ன பக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஹெட்டு உளுந்து சவுத்த நாக்காவும் இருக்கிறான்னா அது யாரோட காரணம், அது என்னால் காரணம் இல்லை, அது ஃப்ரீ ஃபயர் காரணம் தான். ஸோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓ மிட்டிஷ் ப்ரோ ஏன் ப்ரோ நாக்காடிங்க? சரி ஓகே ஓகே, விடு 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 பார்த்துக்கலாம். ஸோ மிட்டிஷ் ப்ரோ நாக்காக ஓ சோலோ வர்சஸ் ஸ்டுடியோ மேட்ச் ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, ஏன் இன்றைக்குன்னு பார்த்து வாய்க்குள்ளது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இருந்தாலும் வீடியோ போட வேண்டியது நம்ம கடமை அல்லவா. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை, ஸோ நான் பார்க்கவேன். ஸோ நான் செய்ய வேண்டியது என் கடமை ஓகேவா. ஸோ ஏ என்ன டேமேஜ் கொடுக்க வேணா நான் நாக்காக மாட்டுக்கிறேங்கிறாங்க. சரி ஓகே, குதிச்சிருவோம் கீழே கைப்புல. You can do it! அப்படின்னு போகிறதுக்கு அடா யார் சாமி இது? சாண்டி ப்ரோ, ஆர்ஜி சாண்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ செம்மையை ஹெட் ஷாட் அடித்து நம்மளை நீல் டவுன் பண்ண வச்சுட்டாரு. சரி ஓகே. ஸோ நம்ம அடுத்த மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச் எப்படி சொல்ல வேண்டியதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் டைம் அடிக்கணும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதை நான் மறந்து போய் எம்பி ஃபைவ் எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டேன். என்னென்ன சொல்கிறத பார்த்தீங்களா? ஸோ மறந்து போயிட்டு இப்போ பாருங்க. ஸோ மறந்து போய் நான் வந்து எம்பி ஃபைவ் வச்சு அடிச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அது என்னென்ன உங்களுக்கே தெரியும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அடிச்சிட்டனால ஸோ உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சேன். ப்ரோ ஐம் சாரி ப்ரோ ஐம் சாரி ப்ரோ, அழுத்தி பிடிச்சிட்டேனே ஐம் சாரி 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 உட்காந்து. சரி ஓகே, இவர்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோன்னே நல்லபடியே இவர்கிட்ட டபுள் பேரில் இருந்துச்சு. ஸோ டபுள் பேரில் கடத்துச்சுடா கைப்பில் அப்படி சொல்லிட்டு வேறு மாதிரி டபுள் பேரில் எடுத்துச்சு ஓகேவா. ஸோ வேறு பிள்ளை அடிச்சுட்டு ஏன் ஒன்றை பண்ணுறது அட சர்மம் பிடிச்சவனே, என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து ஒன் டாப் உள்ள மாட்டுது. என்டே ஒன் டாப் லெஜெண்ட், நானே ஒரு ஒன் டாப் லெஜெண்ட், எனக்கே உள்ள மாட்டுது. இங்கே ஃபோன் வேறு சரியான பக் ஆகி தொலைது. நான் ஒரு 2GB ரேம் ஃபோனில் விளாண்டுட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ஸோ 2GB ரேம் பிளேயர் யாராச்சும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இது வேறு ப்ளூ வால் வேறு லேசாக பார்த்தாது. ஸோ இருந்தாலும் ப்ளூ வால் என் கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒன்லி ஒன் டாப் அடிக்கணும் மனம் இருந்தாலும் வரமாட்டேங்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏ எங்கள் ப்ரோ எங்கள் ப்ரோ எங்கள் ப்ரோ வர வாட வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ அட்டி அவ்வளோதான். ஸோ வேறு மாதிரி அடித்தாச்சு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சு விக்ட்ரியை கைப்பற்றியாச்சு ஓகேவா. ஸோ விக்ட்ரியை கைப்பற்றினோன்னா அடுத்த மேட்ச்சில் ஒன் ஆன் ஒன் வின்னிங் போது ஸோ யார் என்ன குளுவால் சுற்றி கோலோ ஒன்றும் சுற்றி குளுவால் போட்டாச்சு. ஸோ என் எனிமிக்காக கடைசியில் இல்லையே என்னடா மாயமாக மறந்துட்டாரு. சரி ஓகே ஓகே, இன்னும் பிரச்சனை கிடையாது. மாயமாக மறந்தா என்ன இல்லை என்ன மறந்தார் எனக்கு என்ன. ஸோ ஒன் டாப் அரே என்னடா சிங்கிள் ரெட்டு தான் போகுது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்டி அட இன்னும் மிஸ் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு, இன்றைக்குமே சரியான மிஸ் ஆகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது காய்ஸ். ஸோ ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ காய்ஸ் யாராச்சும் சிஎஸ் மேட்ச் சிஎஸ்கே அந்த எம்ஐயில் ஜெயிச்சத மேட்ச் வந்து ஸோ வேறு மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாரு. ஸோ யாரெல்லாம் சிஎஸ்கே சப்போர்ட் சொல்லுங்கள், நான் சிஎஸ்கே தான் ஓகேவா. ஸோ எம்ஐ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் சிஎஸ்கே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஓகேவா. ஸோ என்னோட ஏ யார் சாமி அது ஆச்சி சாண்டி ப்ரோ வேறு மாதிரி நாக் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேவா. ஸோ என்னால் ஒன்று பிரச்சனை கிடையாது. மிட்டிஷ் ப்ரோ நீ வராத, ஏன்னா ஜோன் வேறு வந்துருச்சு. சரி ஓகே, ஹெட் ஷாட் அடித்து வேறு மாதிரி அடிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் குளூவால் கொஞ்சம் பக் ஆனால போட முடியல. அரு யார் ப்ரோ ஆச்சி சாண்டி ப்ரோ வேறு மாதிரி டபுள் ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டுன்னு ஹெட் ஷாட் போட்டார். ஸோ செம்ம காண்டில் நான் இப்போ ரெண்டு பேருக்குமே ஹெட் ஷாட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து வந்துட்டார். ஸோ எப்படி அவங்க டீம்மேட் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா, நீ வந்து அவனை பார்த்துக்கோ நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி பேச அனுப்பிச்சிட்டாங்க உள்ள இருக்கு. ஸோ இவர் வந்து என்னை பார்க்க சிவா ப்ரோ வந்து என்னை பார்க்க வந்துட்டார் ஓகேவா. ஸோ வந்த உடனே இப்போ பாருங்க சுற்றி குளோவல் போட்டு மெடிக்கல் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எப்படி ஒன்ட்டா படிச்சு அடிச்சுட்டா ஸோ வேறு மாதிரி அடித்த உடனே அவர் இப்போ பாருங்க. ஸோ வேறு மாதிரி அடிச்சாச்சா ஸோ அடிச்சோடனே குளோவல் அவ்வளோதான். ஸோ வேறு மாதிரி முடிச்சாச்சு. ஸோ வேறு மாதிரி முடிச்சாச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் நோட்ஸ் ஆள் கொடுத்துட்டேன் போகிற உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேவா காய்ஸ். சரி ஓகே, ஒன்று ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது, அது ஆர் ஜி சாண்டி ப்ரோ ஓகேவா காய்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், டைம் பாஸ்க்காக விளாண்ட மேட்ச், அது வேறு மாதிரி போனிச்சு. ஸோ அதனால தான் ஸோ இந்த மேட்ச்சை நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரிக்க விடுங்க,
வேற மாதிரி ஹெட் விழுந்துருச்சு. ஸோ சுற்றி சுற்றி வந்து ஸோ வெறித்தனமாக குளுவாக இருந்துச்சு, வெறித்தனமாக அடி போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அடுத்தது இங்கிட்டு சிவபுரம் வந்துட்டார். ஸோ இந்த மேட்ச் நம்ம எப்படியோ ஜெயிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ 2-1-2 மேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ சிஎஸ்கே எம்ஐக்கு போகிற மாதிரி உள்ள மேட்ச் தான் இது. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா காய்ஸ்? ஸோ காய்ஸ், எனக்கு வேறு வாயெல்லாம் குளருது. ஓ மை காட், தண்ணி தான் கொடுங்க பாருங்க, செம்மையாக தொண்டையெல்லாம் வத்தி போச்சு. இவர் வேறு அடிச்சிட்டாரே மெடிக்கிட்ட சுற்றி சுற்றி. கேரக்டர் ஸ்கில் இல்லாமல் அந்த மேக்ஸிமோட பவர் இல்லாமல் மெதுவாக சுத்தமாக இருக்குது. யாராச்சும் மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது எவ்வளோ ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இல்லை? யாராலையும் யூஸ் பண்ணி அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வேறு திடீர்னு இந்த மாதிரி படிச்சாச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, வேற மாதிரி ஒன்ட்டாக படிச்சாச்சு. ஸோ வேற மாதிரி ஒன்ட்டாக படித்தோடனே ஸோ இவரை முடிச்சாச்சு. ஸோ அங்கிட்டு வந்து ஓ நம்ம மிடில் ப்ரோ முடிச்சிட்டாரு சண்டி ப்ரோவை. ஸோ எப்படியோ இந்த மேட்ச் விக்ட்ரியை கைப்பற்றியாச்சு. ஓகேவா காய்ஸ்? ஸோ விக்ட்ரியை கைப்பற்றோன்னே அடுத்த மேட்ச் கிளாக் டவரில் இருந்துச்சு. ஸோ ஆர்ஜி சாண்டி இந்த வாட்டி வந்துட்டாரு. ஸோ இந்த வாட்டி டே நீ போ, நான் அவனுக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் நம்ம எப்படி தெரியும் ஆகா வேறு மாதிரி. ஓ பை, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டெசர்ட் ஈகிள் ஒன்டாப் தான். நான் சும்மா அப்படின்ட்டு நான் வேறு மாதிரி உள்ளிருச்சு. ஸோ செம்மையான ஒரு ஷாட்டு. ஸோ இவருக்கு உளுமா உளுமா நானும் டெசர்ட்டில் வச்சு அழுத்தியெல்லாம் முடிக்கினேன், நான் உழுவ மாட்டேங்குதே. எமோட்டை வேறு கைத்த வரி உழுந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்று பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இவர் யாச்சும் நம்ம அடிச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடும். ஸோ பாருங்கள் வேறு. ஸோ வேறு மாதிரி ஒன்ட்டாக படித்தாச்சு காய். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாயெல்லாம் வலிக்குது சொல்லி சொல்லி. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ்? சரி ஓகே. ஸோ காய்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இருந்தாலும் வந்துட்டாரு. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம 4வது மேட்ச்க்குள்ளே வந்துச்சு. 4வது மேட்ச் ஓ மை காட், செம்மையாக டேமேஜ் கொடுத்துட்டாரு. வெறும் 5 விசுறு தான் இருக்குதே. ஸோ மெடிக்கல் சுத்த முடியாது பிகாஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு வந்துருச்சு. எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும் ப்ரோ. பை பை பை. அரே என்னடா இது, என்னடா சொன்னா பாருங்க, எனக்கு அழுகையாக வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எலிமினேட் ஆயாச்சு. ஸோ ஸோ ப்ரோ ப்ரோ வேறு மாதிரியே அடிச்சிட. அடே சிவா ஐபியா இவா டிபி. ஸோ வேறு மாதிரி ஒன்ட்டை படித்து நம்ம ஆளை முடிச்சாச்சு. ஸோ இந்த மேட்ச் ஸோ நம்ம ஒத்தா நம்ம சிவபுரம் வந்து அவரை முடி சாரி மிட்டேஷ் ப்ரோ வந்து அவரை முடிச்சிட்டாரு. ஆர்ஜி சாண்டி நம்ம ஒன்று ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அதனால அவர் நம்ம முடிச்சு அட்டி. ஸோ வேறு மாதிரி ஒன் டேப் M10-14. ஸோ வேறு மாதிரியான ஒன் டேப். இந்த ஒன் டேப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணதை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்களை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈவன் நான் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன், எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபருக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, சேனலை போய் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுவும் தம்னையெல்லாம் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி கிட்டத்தட்ட ஓரளவு நல்ல யூடியூபர் அளவுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். சின்ன ஸ்டார்டிங் யூடியூபர் மாதிரி போடாமல் ஓரளவுக்கு நல்ல யூடியூபர் அளவுக்கும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த போய் யூடியூபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்காக இந்த சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் காய்ஸ், யாராச்சும் ஒரு பிக் யூடியூபர் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5K இல்லைனா ஒரு 6K இல்லைனா 1K சப்ஸ்கிரைப் யா எந்த ஒரு யூடியூப் சேனல் நம்ம வீடியோ பார்த்தாலும் கருணைப்பட்டாவது நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஒரு பெரிய சேனலாக ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஓ பேசிக்கிட்டு இருந்தாலும் 5-5 வந்துட்டாங்க. ஸோ எப்படியோ மேட்சா 5 ஓ வேறு பாய். ஸோ வேறு மாதிரி ஒன் டாப்பு. ஓகேவா? ஸோ M10-14 தரமான ஒரு ஒன் டாப்பு. ஸோ அங்கிட்ட வந்து ஒன்று ஒரு ஆள் தான் இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவா டிபி. ஓகே சிவா டிபி அட்டியோ ஓட்டா ஒன் டப். ஓ மை காட், ஒன் டப்பு உள்ளே. சரி ஓகே ஓகே, மெடிக்கிட்ட சுற்றி. ஸோ மெடிக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும் போது வராரு அவ்வளோதான். ஸோ வேறு மாதிரி அவர் செம்ம டேமேஜ் கொடுத்தாரு. நம்ம ஓசிக்கு அடித்தாச்சு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓசிக்கு அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த மேட்ச் 6-5 வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டேன் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சீக்கிரம் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மேட்ச்சில் சாரி இந்த வீடியோவில் யார் ஜெயிப்பா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், காமிச்சிருக்கவும் மாட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? இது ஒன்றும் சீரியஸான மேட்ச்சுன்னு எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி நார்மலி சும்மா டைம் பாஸ்க்காக விளையாண்ட மேட்ச். ஆனால் செம்மையான ஒரு ஒன் டாப் உழுது ஒரு மேட்ச். ஸோ அதனால் நம்ம தோத்துட்டோம் காய்ஸ், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ செம்மையான ஒரு மேட்ச், வெறியான மேட்ச் விளாண்டுருக்கு. ஸோ நம்ம இந்த மேட்ச்சில் 10 kill அடிச்சு செம்மையான டேமேஜில் ஒன்லி ஒன் டாப்பான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களை இதே மாதிரி தரமான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சி யூ காய்ஸ்.